அதுக்கு காரணம் வந்து ரஜினி சார் தான். நான் ரஜினி சாரோட மிகப்பெரிய ஃபேனு. அவர் வந்து சின்ன வயசுல நான் படம் பார்க்கும்போதே அந்த நார்மலா பட்டு அடிச்சுட்டு ஒயிட்டு ஜிப்பா உத்ராட்ச கோட்டெல்லாம் பார்க்க. நடிகர் சந்தானம் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் ஒரு பேட்டி கொடுத்து ஒரு ஒரு வருஷம் கூட இருக்கலாம், ஆனால் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு வேகமாக சோஷியல் மீடியாவில், ரசிகர்களும் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா உங்களுக்கு இந்த ஆன்மீக நாட்டம் ஸ்பிரிச்சுவலிட்டி மேலே உங்களுக்கு எப்போ அந்த ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்துச்சு, அதுக்கு யார் காரணம், யார் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தா இந்த பாதையில் போகலாம் ஆன்மீக பாதையில் அப்படின்னு சொல்லி, யார் உங்களுக்கு வந்து அதை காமிச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சந்தானம் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் சந்தானம் அவர்களை திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தினது நடிகர் சிம்பு அவர்கள் அப்படின்னு. சிம்பு சார் வந்து ஆன்மீகம் பக்கம் திரும்பினார், ஆனால் அவருக்கு முன்னாடியே எனக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ரஜினி சாருடைய மிகப்பெரிய ஃபேன். சின்ன வயசில் அவருடைய ஃபோட்டோஸ் அவர் ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கும் போது அவர் வர்றது இது எல்லாத்தையும் பார்ப்பேன். ஒரு பட்டை அடிச்சிருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு குர்தா போட்டிருப்பார், ருத்ராட்ச கொட்டை வந்து போட்டிருப்பார், அடிக்கடி இமயமலைக்கு போனார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி செய்திகள் வரும். அவரும் வந்து அதிகமாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுவார். இது என்னது இது ருத்ராட்ச கொட்டைன்னு ஒன்று இருக்குது, அது என்னது இது அப்படின்னு அதை பற்றி தேட ஆரம்பித்தேன். அப்படியே ஒவ்வொரு விஷயமா தேடி 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 அப்படியே ஆன்மீகத்துக்குள்ளே நான் ஈடுபட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக நான் வந்து மாற ஆரம்பித்தேன். அதுக்கு காரணம் ரஜினி சார் தான். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எதை பண்ணணும்னாலுமே நமக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு குரு தேவை, ஒரு வழிகாட்டி. அவர்கள் வந்து சரியான ஆளாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி அவங்க சரியாக நம்மளை வந்து வழிகாட்டும் போது அதில் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு நேர்த்தியான ஒரு பயணமாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு இந்த ஆன்மீக பயணத்தை கரெக்டாக காமிச்சு கொடுத்தது வந்து ரஜினி சார் தான். அவருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருக்கிறதுனால தான் அதில் வந்து போனேன் அப்படின்னு சந்தானம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில். இது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கிறது பாருங்கள். ஏன்னா ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் நினைக்கிறோம், ரஜினிகாந்த் அவர்களை ஒரு நட்சத்திரமாக ஒரு ஸ்டாராக மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு நடிகராக மட்டும் அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை மற்றவங்களுக்குள்ளே, ஒரு நடிகராக மட்டும் அவர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை, அதை தாண்டி அவருடைய ஒவ்வொரு விஷயமும், அவர் வந்து எப்படி பழகிறாரு மற்றவர்கள்ட்ட, எப்படி நடந்துக்கிறாரு, அவருடைய எளிமை, இதெல்லாம் போக இவருடைய அந்த ஆன்மீகம், இது கூட ஒவ்வொருத்தருக்கும் வந்து எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா சந்தானம் அவர்கள் ரஜினி சாருடைய ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்லாம் சொல்லியிருக்காரு எவ்வளவோ அவருடைய ஃபேனுலாம். ஆனால் ஒரு ஃபேனாக இருந்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற அந்த விஷயத்தை, அதை கூட ரஜினிகாந்த் அவர்கள்ட்டேந்து அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு தன்னுடைய வாழ்க்கைக்காக ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா, இதுதான் நம்ம ஒருத்தரை ரசிக்கிறோம் அப்படின்னா அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளுடைய லைஃப்க்கு என்னெல்லாம் எடுத்துக்கலாமோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம், நல்ல விஷயங்கள் பூரா. அந்த அளவுக்கு சந்தானம் அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட்லேருந்து எடுத்திருக்காரு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது. அப்படின்னா லாரன்ஸ் அவர்களும் அதான் சொல்லுவாங்க, நான் ராகவேந்திர சுவாமிகளை பார்த்ததே கிடையாது, ஆனால் ரஜினி சாரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ராகவேந்திர சுவாமிகளை பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு. அதுமாரி நடிகர் மோகன் அவர்கள், அவரும் சுவாமி ராகவேந்திரருடைய மிகப்பெரிய பக்தர், அதனாலேயே வந்து சூப்பர் ஸ்டாரோட ராகவேந்திரா திரைப்படத்தில் மோகன் அவர்கள் வந்து நடித்ததா அவரும் வந்து சொல்லியிருக்காரு. பல பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஒரு ஆன்மீகத்துலேயும் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை வந்து ரஜினி அவர்கள் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் சூப்பர் ஸ்டார் வந்து பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அது உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. நீங்கள் அந்த வீடியோவில் சந்தானம் அவர்கள் பேசுகிறது கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.